தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்தடையும். ஸோ வாங்க நேயர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, கேடு விளைவிக்கக்கூடிய உணவை விற்றால் என்ன செய்வது. அதாவது இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து விற்கிறாங்க, ஒரு அதாவது அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஆர் ட்ரிங்கிங் இன்டென்ட் ஃபார் சேல். ஒரு அடல்ட்ரேஷன்னா கலப்படம் உள்ள ஒரு பொருள். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை அது நாக்சியஸ் அதாவது விஷத்தன்மை உள்ள ஒரு பொருளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பொருளை வந்து கெட்டுப்போன ஒரு பொருள், அந்த மாதிரி பொருளை விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுமா? கிரிமினல் ஆஃபன்ஸ் அவங்க மேலே போடப்பட முடியுமா? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற கேட்டிங்கன்னா, இது வந்து எடுக்க முடியும். இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் 1860 272 273 இதுக்கான வழிகாட்டுகள் இருக்குது. ஸோ அது என்ன செக்ஷன் என்ன சொல்லுது, அதுக்கான தண்டனைகள் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த செக்ஷனில் செக்ஷன் 272 and 273 பற்றி பார்க்க போகிறோம். 272 வந்து அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஆர் ட்ரிங்க் இன்டென்டட் ஃபார் சேல். அதாவது ஒரு ஃபுட்டில் வந்து ஆர்டிகுலேட்டடாக சில அடல்ட்ரேஷன், அதாவது என்ன வந்து நீங்கள் ஒரு ஒரு ட்ரிங்கிங் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கோங்க, அதில் ஒரு அதிகமான ஒரு பொருளை வந்து சேர்க்குறது, அது ஒரு டேஸ்ட்டுக்காக. இது வந்து ஒரு ஃபுட் ஆல்டர்ட்ரேஷன், நம்ம இது வந்து சேஞ்ச் பண்ணுது டேஸ்ட்டுக்காக, இந்த ஃபுட்டோட குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போது ஒரு நெய் எடுக்கிறாங்க, நெய் வந்து விற்கிறாங்க, அந்த நெய்யில் வந்து பியூரிட்டியாக 100% மில்க்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நெய்யா அப்படின்னு கேட்டோம்னா, சப்போஸ் நீங்கள் வாங்குகிற ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது, இதில் வந்து அடல்ட்ரேஷன் நெய் அந்த மாதிரி வர்றதுக்கு வேறு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்த செய்கிறாங்க. ஸோ கலப்படம்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் என்னென்னதெல்லாம் கலப்படம். உதாரணத்துக்கு நான் ரெண்டு விஷயம் சொன்னேன். ஸோ இப்போ நிறைய விதமான கலப்படங்களை நம்ம பார்த்துருப்போம், அதை வந்து நம்மளால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கான ஆவணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, இதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நபர் மேலே யார் செஞ்சாங்களோ கிரிமினல் வழக்கு தொடரலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷனில் ஊர்ஜிகமாச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை, அதுக்கப்புறம் ஃபைன், இல்லை ரெண்டுமே கிடைக்கும். இது வந்து ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ அவங்களுக்கு பெயில் கிடைக்கும், லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில்க்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அந்த நான் காம்படபிள் அஃபென்ஸ் இதை வந்து சமரசம் பேசி வரமா, இது ஒரு கிரிமினல் குற்றம்ன்றதுனால அந்த குற்ற இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தான் அவங்க அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடியும். ஸோ இதுதான் வந்து அடல்ட்ரேஷனுக்கு. ஸோ நாக்சியஸ், ஸோ நாக்சியஸ்ன்றது வந்து ஒரு சேல், ஒரு ஒரு பொருளை சேல் பண்ணுறாங்களோ இல்லை ஆஃபர் பண்ணுறாங்களோ இல்லை எக்ஸ்போஸ் ஃபார் சேல்ஸ் பண்ணுறாங்களோ, ஒரு ஒரு ஃபுட்டை வந்து ஒரு விநியோகம் பண்ணுறதுக்காக நிறைய மார்க்கெட்டிங் விதங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த ஃபுட்டோ இல்லை ட்ரிங்கிங் மெட்டீரியல்ஸோ ஏதோ ஒன்றில் நாக்சியஸ், ஒரு இன்டாக்சினேஷன், தட் மீன்ஸ் வந்து ஒரு போதை சம்மந்தப்பட்ட ஒரு பொருளோ இல்லை அந்த பொருளில் செய்கிற கலப்படத்தினால நம்ம உடம்புக்கு வந்து இன்ஜூரியஸ் அதிகமாகும். உதாரணத்துக்கு நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சொன்னால், அந்த கூல்ட்ரிங்க்ஸோட டேஸ்ட்டுக்காக சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட் எடுக்கப்படும். ஸோ பனிஷ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் 6 மந்த் அண்ட் தென் வந்து ஃபைன் அண்ட் தென் நான் காக்னிசபிள் அஃபன்ஸ் பெயிலபிள் கிடைக்கும் இதுக்கு. ஸோ நான் காம்பவுண்டபிள் சமரசம்லாம் பேசி இதை வந்து சால்வ் பண்ண முடியாது, கிரிமினல் அஃபன்ஸ் முடிஞ்சு வெளில வந்தால் தான் உண்டு, அவர் மேலே வழக்கு தொடர்ந்தால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணால். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கொஷினுக்கு வந்து, கேடு விளைவிக்கக்கூடிய பொருளை வந்து விற்றிருந்தால் விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கான கிரிமினல் வழக்கு தொடரலாம். செக்ஷன் 272 273 அந்த வழக்குக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை, அந்த டைமே நீங்கள் கலப்படம் நடக்கிற இடத்துலையே நீங்கள் நிற்கிறீங்க, அப்பயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கையும் கலமாக பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் இது இன்னும் பவராக அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான தீர்வை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு புது தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போகிற வீடியோ உங்களது வரை அடையும். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.